வணக்கம் நேர்கே நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலஹால ஸ்ரீனிவாஸ் சார் வணக்கம் சார் நம்ம இறையன்பு அவர்கள் எழுதிய கடிதம் விவாத பொருளாக ஆகியிருக்கு அதில் வந்து நம்ம புதிய ஆளுநருக்கு நம்ம அரசின் திட்டங்கள் மத்திய அரசோட திட்டங்கள் தொடர்பாக அதில் வந்து நம்ம வந்து தெரிவிக்கணும் அதனால் வந்து அதிகாரிகள்லாம் பிபிடி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட விஷயம் இப்போ விவாதத்தை கிழப்பிருக்கு இதோடைய பின்னணி என்னவாக இருக்கும் சார் அதாவது தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி துறை தலைவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அதில் வந்து கவர்னர் வந்து நம்முடைய மாநில அரசனுடைய சில துறைகள் சம்மந்தப்பட்ட அதில் வந்து செட்டன் டிபார்ட்மெண்ட்ஸ்னு வருது சில துறைகள் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் மற்றும் நம்முடைய அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு அது வந்து ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸு அது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸை தெரிந்து கொள்ள விரும்புகிறார் எனவே அதுக்காக அதுக்காக டீட்டெயில்ஸ்லாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஈவன் பவன் ப பவர் பாயிண்ட்டு ப்ரசன்டேஷனுக்கு கூட ப்ரிப்பேர் பண்ணுங்கள் பட்டு பவர் பாயிண்ட்டு ப்ரசன்டேஷனை பார்க்குறதுக்கு முன்னாலேயே நீங்களாக முடிவு பண்ணிடறாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்து எல்லாம் ஓகே பண்ணதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ஆனால் பவர் பாயிண்ட்டு ப்ரசென்டேஷனும் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் இது அக்டோபர் பதினெட்டாம் தேதிட்ட கடிதத்தில் அவர் எழுதியிருந்தார் அவரை எழுதியது தொடர்பான இந்த செய்தி ஒரு ஆங்கில நாளேட்டினுடைய இணையதளத்திலும் வெளியிடப்பட்டிருந்தது தான் இது ரொம்ப ஃப்ளாரப் ஆச்சு இதில் வந்து என்னென்னா கவர்னருடைய உரிமை அவர் இந்த மாதிரி கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட்டு அதுக்கு கவர்னருக்கு ஒரு பவர் இருக்கா இல்லாட்டி இது அரசனுடைய செயல்பாட்டில் கவர்னர் அப்பட்டமாக தலையிடுகிறாரா இந்த விதமான நிறைய ஒரு டாக்ஸு போய்கொண்டு இருக்கிறது அதாவது கவர்னர் அப்படிங்கிறவர் தான் இதனுடைய ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்தளவில் அவருக்கு எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு இருக்குது அதோடு மட்டுமல்ல இந்திய அரசமைப்பு சட்டம் அதனுடைய நூற்றி அறுபத்தி ஏழாவது பிரிவு ஆர்டிக்கிள் ஒன் சிக்ஸ்டி செவன் அது வந்து முதல்வர்களுக்கான கடமை என்ன டியூட்டி ஆஃப் சீஃப் மினிஸ்டர் என்ன அப்படிங்கிறத வரையறை செய்கிறது அந்த ஆர்டிகிள் ஒன் சிக்ஸ்டி செவனில் சப்செக்ஷன் பி ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது அதாவது கவர்னர் கேட்டுக்கொண்டால் அவர் கேட்ட தகவல்களை தர வேண்டியது முதல்வரின் பொறுப்பு என்று அது தெளிவாக கூறுகிறது எனவே இவ்விதமாக தகவல்கள் கேட்கிற உரிமை கவர்னருக்கு உண்டு என்பதும் கேட்டால் கொடுக்க வேண்டிய கடமை மாநில அரசுக்கு உண்டு என்பதும் தெளிவாகிறது அதனால இப்போ கவர்னர் கேட்டிருக்கிறதோ மற்ற விஷயங்கள எதுவும் சட்டத்துக்கு புறம்பானதல்ல அத்துமீறின விஷயம் இல்லை அப்படி இல்லைங்கிறதுனால தான் அதுக்கு ஒப்ளைஜ் பண்ணி சீஃப் செக்ரட்டரி இறை அன்பு பல்வேறு துறை தலைவர்களுக்கு அவர் வந்து ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அனுப்பியிருக்கிறார் அப்படி இல்லைன்னா அவங்க பண்ணியிருக்கவே தேவையில்லை அதனால இது வந்து எந்த விதத்திலும் சட்டத்துக்கு முரணானதாகவோ தவறானதாகவோ இல்லை அதில் இன்னொரு ஒரு சிலர் விமர்சனம் வைக்கும்போது ஆளுநர் ஏதாவது தகவல் வேண்டும் அப்படின்னு கேட்டார்னா அவர் வந்து கேபினெட் அதாவது கேபினெட் அமைச்சர்கள்கிட்ட டைரெக்டாக கேட்கணும் ஆனால் அதிகாரிகள்கிட்ட டைரெக்டாக கேட்குறது அப்படிங்கிறது வந்து அரசு நிர்வாகத்தில் நேரடியாக தலையிட தலையிடுறதாக ஆகும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இருக்கும்போது அப்படி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் விமர்சிக்கிறாங்க இல்லை இந்த இந்த விதமான விமர்சனமே ஒரு அடிப்படை இல்லாது ஏன்னால் கவர்னர் வந்து விட்டு தான் கேட்டார்னு யாருக்கு தெரியும் அவர் யார்கிட்ட கேட்கணுமோ கேட்டிருக்கலாம் ஆனால் எக்ஸிகூஷனுங்கிறது எப்போது தலைமைச் செயலாளர் வழியாக அதிகாரிகள் வழியாக தான் நடக்கும் ஒரு மாவட்டம் சம்மந்தப்பட்ட ஒரு டீட்டெயில்ஸை நீங்கள் யார்கிட்ட கேட்பீங்க அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் கலெக்டர்கிட்ட தான் கேட்போம் அதுதான் நடக்கும் ஆனால் ஆளுநர் யார்கிட்ட கேட்டாங்க இல்லாட்டி ஆளுநருடைய அந்த ராஜ்பவன் யார்கிட்ட கேட்டாங்கன்னு நமக்கு தெரியாது பட் தகவல் சொல்லக்கூடிய தகவல்களை திரட்ட வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது சீஃப் செக்ரட்டரிக்கு உண்டானது அவர் பார்த்துருக்கார் சீஃப் செக்ரட்டரி இப்படி கடிதம் எழுதிவிட்ட காரணத்தினாலேயே சீஃப் செக்ரட்டரியை காண்டாக்ட் பண்ணி ஆளுநர் கேட்டார் நாம புரிந்து கொள்ளக்கூடாது இந்த விஷயம் இந்த விவகாரத்தில் வந்து காங்கிரஸ் ரியாக்ட் பண்ணியிருக்கு அது அதோடைய தலைவராக மூத்த தலைவராக ஒரு பீட்டர் ஃபோன் சொல்லும்போது என் ஆளுநர் வந்து ஒருவேளை அதிகார அதிகார வரம்பை மீறினால் மு ஸ்டாலின் பயப்பட மாட்டார் ஆளுநருடைய இந்த செயல்பாடு அப்படிங்கிறது இரண்டு அரசுகள் இருக்கிறது போன்ற ஒரு தோற்றத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விமர்சனம் வச்சிருக்கார் அதாவது முதல்வர் ஸ்டாலின் பயப்பட மாட்டார் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் பீட்ரல்ஃபோன்ஸ் எதுக்கு உத்தரவாதம் தரணும் முதல்வரே உத்தரவாதம் தரலாம் ஏன் திமுக தலைவர்கள் பேச முடியாதா அதையே காங்கிரஸ் தலைவர் முதல்வர் பயப்பட மாட்டார் ஸ்டாலின் பயப்பட மாட்டார்னு ஏன் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லணும் இதுதான் எப்போதுமே திமுக செய்யக்கூடிய தந்திரம் திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கிறப்போ அப்படியே பயங்கர சூறப்புலியாக இருப்பாங்க அதே திமுக ஆட்சியில் இருந்தால் பெட்டி பெட்டிப்பாம்பாக இருக்கும் திமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் அதே நேரத்தில் ஆட்சியில் இருந்தால் அது அவ்வளோ அமைதியாக இருக்கும் அப்போது அது அமைதியாக இருக்கிறப்ப என்ன செய்யும்னா அது தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கென்றே சில பேரை தயார் பண்ணும் அது கூட்டணி கட்சியில் சார்ந்த ஒரு நேரத்தில் திடீர்னு திருமாவளவன் பேசுவார் திமுக சொல்ல வேண்டியதாக அவர் சொல்லிகிட்டு இருப்பார் இல்லாட்டி பீட்ரு அல்ஃபோன்ஸ் பீட்ரு அல்ஃபோன்ஸ் முரசொலியிலே வந்து இந்தியாவுக்கு தலைமையேற்க தளபதி வரணும் அப்படின்னே ஒரு கற்று ஆனால் அவர் இருக்கிறது காங்கிரஸ் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எந்த தலைவர்களுக்கும் இந்தியாவுக்கு தலைமை ஏற்க தகுதி கிடையாது என்று சொல்லிக்கொண்டே காங்கிரஸில் இருக்கக்கூடியவர் அவர் இப்போ ஸ்டாலின் வந்து இதுக்கு பயப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார் இதை ஸ்டாலினே நான் அஞ்ச மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லாட்டி மற்ற தலைவர்கள் திமுக தலைவர்களே சொல்லியிருக்கலாம் இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு ப்ரெஸ் மீட்டில் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் வேணும்னா தொட்டு பாருங்க அப்படிங்கிறாரு ஏன் அதே போல் திமுக தரப்புலேயே இதை சொல்ல வேண்டியது தானே இதை சொல்கிறதுக்கு எதுக்கு ஒருத்தர் மெனக்கட்டு கிளப்பி இன்னும் இன்னொரு நபரை சொல்ல வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் உருவாக்கணும் இதுதான் வந்து பொதுவான ஒரு திமுகவுடைய தந்திரம் ஆனால் இந்த இதுவரை பீட்ரு அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன் முன்னால் ஜெயலலிதா வந்து முதல்வராக இருந்தபோது சென்னாரெட்டி எப்படி நடந்து கொண்டார் என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் அன்றைக்கி சென்னாரெட்டியை அனுப்பிச்சது யார் அவர் எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தார் அவர் வந்து காங்கிரஸ் சார்ந்தவராக இருந்தார் அவர் வந்து அன்றைக்கி தான் ஜெயலலிதாவை பார்த்து கொண்டிருந்தாரா ஜெயலலிதாவை எவ்வளவெல்லாம் அவர் கஷ்டப்படுத்தினார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அந்த காலகட்டத்தில் தான் ஜெயலலிதாவுக்கு எதிராக டாக்டர் சுப்பிரமணியன் சுவாமி வழக்கு தொடுத்திருந்த காலகட்டம் அப்போ அதாவது இதுவரைக்கும் வந்திருக்கிற தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிலேயே ஜெயலலிதா வந்து ஆளுநர்கள் அவ்வளவு சிரமப்படுத்தின மாதிரி வேறு யாரையுமே படுத்தினது கிடையாது ஆனால் அப்போதெல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் அமைதியாகத்தானே இருந்தார்கள் பார்த்து கொண்டு தானே இருந்தார்கள் அப்புறம் என்ன இப்போ திடீர்னு அட்வைஸு கடைசி கேள்வி சார் இப்போது ஆளுநர் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்காரு தமிழகத்தில் வந்து தமிழக பாஜக தலைவராக கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து அரசு ரீதியாக அரசியல் அந்த இந்த அரசு சம்பந்தமான விவகாரங்களில் வந்து நிறைய விமர்சனங்களை வச்சுருக்காரு மின்துறை ஆகட்டும் அதை தாண்டி டிரான்ஸ்போர்ட் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய துறைகளில் ஆளுநருடைய நம்ம தலைமை செயலாளி குறிப்பிட்ட அந்த கடிதத்தில் கூட சர்டன் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கிறதால இதை அதோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாமா அதாவது நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் சந்திப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது ஆளுநரை ரீசண்டாக அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கட்சியுடைய சீனியர் லீடர்ஸோடு போய் அவர் மீட் பண்ணார் சந்தித்து பேசியிருக்கிறார் இன்னொன்று நம்ம ஒன்று கவனிச்சுக்கணும் இங்கே வந்து தமிழ்நாட்டினுடைய பிஜேபி தலைவராக ஒரு ஐபிஎஸை எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக போடுறாங்க அவர் பண்ணிட்டு வந்திருக்கிறார் இப்போ ஆளுநராக இருக்கிறவர் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் மூத்த அதிகாரி அவர் இன்டெலிஜென்ஸ்லேயோ அப்புறம் சிபிஐலேயோ ஒர்க் பண்ணுவார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஜாயின்ட் சேர்மனாக அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோஸ் ஜாயின்ட் சேர்மனாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் பணிபுரிந்தவர் இப்போ அவர் இங்கே வந்து இருக்கிறார் அப்படிங்கிறப்போ பிஜேபியினுடைய தலைவராக ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் கவர்னராக இன்னொரு எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறாங்கன்னா இது வந்து தற்செயலாக நேர்ந்த ஒரு ரேர் கோயின்சிடென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது இதற்கு பின்னால் ஒரு தெளிவான திட்டமிடல் இருக்க வாய்ப்பு உண்டு அதனால இதுலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்று தான் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அது வந்து நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் பீயிங் வாட்ச்டு இதில் வந்து எந்த சந்தேகமும் கிடையாது அதனால எதுவுமே டேக்கன் ஃபார் கிராண்டர்லாம் கிடையாது நீட்டின இடத்துல தான் இந்த கவர்னர் கையெழுத்து போடுவார்னு சொல்ல முடியாது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிகளை விடுவிக்கிற சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரப்போசல் ஆளுநருக்கு போயிருக்கு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலை இப்படி பல விஷயங்கள் இருக்குது அதனால எதுவும் டேக்கன் ஃபார் கிராண்டடு கிடையாது அதனால அவ்வளோ ஈஸியாக எதையும் டிஎம்கே அரசு எடுத்துக்கொள்ள முடியாது